சிதம்பரத்தை எடுத்த புவனகிரிங்கிற ஊரில் பிறந்த வேங்கடநாதர் எப்படி ஸ்ரீ ராகவேந்திரருங்கிற இந்து மதத்தின் முன்னணி மகான் ஆகிறாருங்கிறத பற்றியும், ஸ்ரீ ராகவேந்திரர் செஞ்ச பல அற்புதங்களையும், ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற மந்திராலயத்தில் உள்ள பிருந்தாவனத்தில் எப்படி ஜீவசமாதி அடைஞ்சாருங்கிறத பற்றியும், மேலும் ஸ்ரீ ராகவேந்திரரோட மெய்சில் இருக்க வைக்கும் முழு வரலாறையும் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இந்து மதத்தின் முன்னணி மகான். இவர் வைணவத்தையும் துவைத் மதத்தையும் போதித்தவர். ஸ்ரீ ராகவேந்திரரோட முன்ஜென்ம அவதாரத்தை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். சாங்குகர்ணன் என்ற தேவர் நாள்தோறும் பிரம்மாவுக்கு மலர்கள் பறித்து செல்ல பூலோகம் வருவார். அப்போது ஒரு நாள் அந்த மலர்களோட அழகுலையும் வாசனையிலையும் மனம் மயங்கி இந்த பூலோகத்தில் தாம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மதேவரும் சாங்குகர்ணனை பூலோகத்தில் அசுரகுலவேந்தன் ரணியகசிபுவோட மகன் பிரகலாதனாக பிறக்கும் வரத்தை கொடுக்குறாரு. மகாவிஷ்ணு மேலே இருந்த தீவிர பக்தியினால் பிரகலாதன் அசுரகுலத்தின் வேந்தன் ரண்யகசிபுவை வதம் செய்ய நரசிம்ம அவதாரம் எடுக்கிறாரு. தனது அடுத்த பிறவியில் மகாபாரத போரில் பஞ்ச பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டு பீமனின் கையால் உயிர் துறந்த பாகலிகனாக பிறக்கிறாரு. இவர் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தனாகவும் விளங்குறாரு. இதற்கடுத்த ஜென்மத்தில் வியாசராயராக பிறந்து மத்வரின் தத்துவத்தை வழிபட்டு வந்தார். அந்த பிறவியில் தான் கற்றுக்கிட்ட மருத்துவம், ஆன்மீகம் போன்றவற்றின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு பல நன்மைகளை செஞ்சு வந்தார். அந்த பிறவியில் தான் செஞ்ச சேவைகளால் திருப்தி அடையாமல் மறுபடியும் இந்த உலகத்தில் மறுபிறவி எடுத்து தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரத்தை எடுத்து புவனகிரிங்கிற ஊரில் திம்மனப்பட்டர் கோபிகாங்கம்பாள் என்ற தம்பதிக்கு 3வது மகனாக பிறக்கிறாரு. அந்த குழந்தைக்கு வேங்கடநாதன் அப்படின்னு பேர் வச்சு அன்போடும் பாசத்தோடும் வளர்த்தி வராங்க அந்த தம்பதிகள். வேங்கடநாதர் சிறு வயதிலிருந்தே விஷ்ணு பகவான் வழிபாடலில் ஈடுபடுவதிலையும் நல்ல அறிவாற்றலோடும் விளங்குறாரு. தந்தையோட மறைவுக்கு அப்புறமா தான் அண்ணன் குருராயப்பட்டரோட அரவணைப்புல வாழ்ந்து வராரு. மதுரையில் இருக்கிற தன் மைத்துனரான லட்சுமி நரசிம்மாச்சாரியாரிடம் கல்வி கற்றுக்கிறாரு. வேங்கடநாதர் சரஸ்வதிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கும்பகோணத்துக்கு குடி போகிறாரு. அங்கே சுதீந்திர தீர்த்தர்கிட்ட துவைத் வேதாந்தத்தையும் தமிழ் இலக்கியத்தையும் கற்றுக்கிறாரு. சொற்பொழி வாற்றுவது, மருத்துவம், ஆன்மீக விவாதங்கள், சமஸ்கிருத வேதங்கள் என எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குறாரு. தான் கற்றுக்கிட்ட கலைகளை தன்னுடைய மாணவர்களுக்கு எந்தவித தச்சனைகளும் எதிர்பார்க்காமல் இலவசமாக கற்றுக் கொடுக்குறாரு. இதனால் வேங்கடநாதரோட குடும்பம் வறுமையாலும் வாடியது. ஆனாலும் வேங்கடநாதர் விஷ்ணு பகவான் மேலே இருந்த பக்தியையும் தன்னுடைய நற்செயல்களையும் நிறுத்தவே இல்லை. அந்த சமயத்தில் தான் சுதீந்திர தீர்த்தருக்கு அப்புறமா மத்வ மடத்திற்கு ஒரு நல்ல வாரிசை தேடிக்கொண்டிருந்த போது சுதீந்திர தீர்த்தர் கனவுல தோன்றிய விஷ்ணு பகவான் வேங்கடநாதரே அடுத்த வாரிசாக இருக்க சரியானவர் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் சுதீந்திர தீர்த்தரும் அவர் விருப்பத்தை வேங்கடநாதர்கிட்ட சொல்கிறாரு. அப்போது வேங்கடநாதர் மத்வ மடத்திற்கு தான் குருவானால் தன்னுடைய மனைவியையும் தன் மகனையும் பார்த்து கொள்ள முடியாது, ஆனாலும் தன்னுடைய குருநாதரோட விருப்பத்தை நிறைவேற்றியாகணும் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. வேங்கடநாதர் தஞ்சாவூரில் 1621ஆம் ஆண்டு அனைத்தையும் துறந்து துறவரம் ஏற்று சுதீந்திர மத்வ மடத்தின் பீடாதிபதியாக பகவான் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தராக பொறுப்பேற்றுக்கிறாரு. மத்வ மடத்தின் பீடாதிபதியாக பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ஸ்ரீ ராகவேந்திரர் பல்வேறு யாத்திரைகளை மேற்கொள்கிறாரு. அவர் சென்ற இடமெல்லாம் ஸ்ரீமத் ஆச்சாரியாரின் சித்தாந்தத்தை பரப்புவது, மாணவர்களுக்கு ஆன்மீக சாஸ்திரங்களை போதிப்பது, சித்தாந்த விவாதத்தில் கலந்து கொள்வது, தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு இருக்கிற தீராத நோய்களை குணப்படுத்துவது, சிறு சிறு ஆன்மீக அறிஞர்களை ஊக்குவிப்பது மற்றும் தன் பக்தர்களுக்கு இருக்கிற உடல் ஊனங்களை குணப்படுத்துறதுன்னு கணக்கிலடங்கா சேவைகளையும் பல அற்புதங்களையும் செஞ்சு வந்தார். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில், அதாவது சரியா 76 வயசுல, ஒரு முறை ஆந்திர மாநிலம் மந்திராலயத்தில் இருக்கிற பிருந்தாவனத்தில் தன்னுடைய பக்தர்களுக்கு மனம் நெகிழ வைக்கும் ஒரு உரையை நிகழ்த்துறாரு. இதனால அங்கிருந்த பக்தர்கள் எல்லாருமே மெய்சிலிருந்து போய் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி நிற்கிறாங்க. இவ்வாறு உரையாற்றிய பிறகு ஸ்ரீ ராகவேந்திரர் பிரணவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஆழ்ந்த தியானத்தில் இறங்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கையில் ஏந்தி இருந்த ஜபமாலை நின்று போயிருச்சு. அந்த அறிகுறியை புரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீ ராகவேந்திரரோட சீடர்கள் அவர் ஜீவசமாதி அடைஞ்சதை உணர்றாங்க. அதன் பிறகு பகவான் ஸ்ரீ ராகவேந்திரரை சுற்றியுமே சுவர் எழுப்புறாங்க. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்ச பிருந்தாவனத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு கோவிலை கட்டி இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலான பக்தர்கள் பகவான் ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பகவான் ஸ்ரீ ராகவேந்திரர் பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற தெய்வங்கள், கோவில்கள், புராண கதைகள் மற்றும் தமிழ் வரலாறு சார்ந்த பல சுவாரஸ்யமான பதிவுகளை பார்க்க நமது ரிலாக்ஸ் விட்மீடியா யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.